கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிறுவம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எபேசியர் நான்கு இருபத்தி ஐந்து எஃபிஷியன் சாப்டர் ஃபைவ் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் பவுல் வந்து ஒரு புதிய மனுஷன் எப்படி வாழணும் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாறிய பின்பு அந்த புதிய மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்றாரு முதல்ல மாம்சத்தை போக்கக்கூடிய இச்சைகளை விடணும் சத்தியத்தை அறிஞ்சவங்களாக இருக்கிறீங்க சகலவித அசுத்தங்களையும் விட்டு விடணும் அப்படின்னு சொன்ன பவுல் இங்க என்ன சொல்றாரு முதல்ல நீங்க வந்து பொய் பேசுகிறத நிறுத்தணும் மெய் பேச வேண்டும் இது எங்கேருந்து எடுத்து பவுல் சொல்கிறாருன்னா சகரியா தீர்க்கதர்சியினுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து அதை சொல்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் இது வந்து அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை கிரேக்க மொழியில் அப்போஸ் நாயக பவுல் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்ன நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையை சத்தியத்தை பேசுங்க நீங்கள் பழைய மனுஷனை விட்டு விட்டு பொய்யை களையணும் பொய்யை களையணும் ஏன்னா பொய்ங்கிறது என்ன சத்தியத்திற்கு எதிரானது முதலாவது இரண்டாவது பொய்யினுடைய தகப்பன் யாரு சாத்தான் நம்ம யோவான் எட்டாவது யாரோ நாற்பத்தி நாலாவது வசனத்தில் பார்க்குறோம் இந்த பொய் என்ன பண்ணுது சமுதாயத்தை இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஆண்டவரை அறியாத மக்கள் பூரா பொய் பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க நான்காவதாக இந்த பொய் பேசுறது வந்து வெளிப்படும்போது அது என்ன பண்ணுது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை ஒரு மனு மனிதனுடைய மகிமையை அவனுடைய பெருமையை குலைக்கக்கூடியதாக இருக்குது அது மாத்திரமல்ல சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லுது நீங்கள் வந்து பொய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதற்கான தண்டனையை கொடுப்பார்னு தமிழில் வந்து ஆறாவது வசனம் பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் யாரு தேவன் வந்து பொய் பேசுகிறவங்களை அழிப்பார் இது எதற்காக செய்யணுங்கிறது தான் இந்த முன்பகுதியில் சொல்கிறார் இந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் முன்பகுதியில் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அவயமாக இருக்கீங்க நீங்கள் எல்லாம் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க அப்போ ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோடு சத்தியத்தோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிற போது அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தில் வேறு வேறு அவயவங்களாக இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அழைப்பு அப்போ என்ன ஒவ்வொரு அவயவமும் அடுத்த அவயவத்தை நம்பி இல்லை அதை எதிர்பார்த்து இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் முந்தி பழைய மனுஷனாக வாழும்போது எப்படி வந்து உங்கள் இருதய கடினம் இருந்தது அறியாமல் இருந்தது உங்களுக்குள்ள அசுத்தங்கள் இருந்தது உங்களுக்குள்ள காம விகாரம் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க சத்தியத்தில் அவரை கேட்டீங்க அவரால் போதிக்கப்படுறீங்க இப்போ புதிய ஆவியுள்ளவர்கள் ஆகிட்டீங்க மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும் அப்படி தள்ளி தரித்து கொள்ளும்போது என்ன முதல்ல பொய் உங்களை விட்டு போயிடும் சரி இதனால் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நம்மள நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் லைஸ்னு சொல்லக்கூடிய காரியத்தை நிறையா சொல்லுவோம் என்ன ஒயிட் லைஸ் அதாவது ஒருத்தருக்கும் தீமை வராது இதனால் அப்படின்னு சொல்லக்கூடியதா இல்லை ஒரு கிறிஸ்தவன் சொல்லி சொன்னால் பொய் சொல்லக்கூடாது அதாவது பொய்ங்கிறது என்னென்னா நம்ம நிறைய பேரில் வந்து தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது வர்றீங்களா வரலையா அப்படின்னு கேட்டால் ஒன்று வர்றேன் இல்லை வரலன்னு சொல்லணும் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன் அதாவது ஆமாம் இல்லைங்கிற பதில் சொல்லாமல் மூன்றாவதாக நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் இல்லை அதாவது உண்மையாக ஆமாம் இல்லைன்னு சொல்கிறத நிறைய பேர் சொல்கிறது இல்லை நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன் செய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க நீங்கள் அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் மாறணுங்கிறக்காக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து டைரெக்டாக பதில் சொல்கிறதே கிடையாது அதாவது அதாவது மூணாவது ஆப்ஷனே இருக்காது ஒரு ஒரு கேள்விக்கு பதில் வந்து மூன்றாவது பதிலே இருக்காது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றேன் இல்லை ஆனால் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் நீங்களும் சொல்கிறவங்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு தேவனுடைய ஆராதனைக்கோ இல்லை ஒரு கூட்டத்துக்கோ வர்றீங்களான்னு கூப்பிட்டா வர்றேன் வரலன்னு சொல்ல மாட்டாங்க எப்படி நான் சொல்கிறேன் பாஸ்டர் இல்லை நான் சொல்கிறேன்னே என்ன அதுக்கு தேவை யோசிச்சு பாருங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததுன்றும் சொல்லுங்கள் அவ்வளோதானே ரொம்ப இது இது அதாவது இந்த முதல்ல வந்து இந்த உண்மை பேசுறதுனால உங்களுக்கு நண்பர்கள் இல்லாத போல் மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாது போல் இருக்கும் ஆனால் காலம் போக போக அவர்கள் நிச்சயமாக உங்களை மரியாதை பண்ணுவாங்க நிச்சயமாக உங்களை புரிஞ்சு கொள்வாங்க அதனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்றால் நம்மளுடைய அடையாளம் நம்ம போய் சொல்ல மாட்டோம் அதனால தான் நான் சொல்லுவேன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக உங்கள் கிட்டே போய் சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் போன் எடுத்துட்டு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்ல சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளை நிச்சயமா அவங்ககிட்ட போய் பொய் சொல்லும் அப்போ நம்ம ஒரு முன் உதாரணமாய் இருக்க வேண்டும் ஜபிப்பமா நல்ல ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் இந்த உண்மை பேசுவதில் தயக்கப்படுறாங்களோ அவர்களெல்லாம் இந்த பொய்யை கலைந்து விட்டு உண்மையோடு வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் ஒரு சவால் எடுங்க நான் இனிமேல் போய் சொல்ல மாட்டேன்னு நிச்சயமாக தேவன் தம் கிருபையை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் ஆமேன் நாளை மாலை சந்திப்போம்